எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம பிரெயின் ஜிம்னு ஒரு சாப்டர் பார்த்தோம் இல்லையா. என்ன இது ஆஃபன்ல ரெண்டு வாரம் அபாகஸ் எடுத்தாங்க, இப்ப திடீர்னு பிரெயின் ஜிம் எடுக்கிறாங்க, ஆஃபன்ல என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம். அபாகஸ் யூஸ் பண்றதும் ஒரு பிரெயின் ஜிம் தான். சோ பிரெயின் ஜிம் கூட ஒரு அபாகஸோட ஒரு பார்ட் தான். அதனாலதான் நான் வந்து பிரெயின் ஜிம்னு ஒரு சாப்டர் கவர் பண்ணேன். லாஸ்ட் வீக் வந்து வலது கை இடது கை ரெண்டு கையிலயும் நீங்க வந்து பென்னு யூஸ் பண்ணி எழுதணும், நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஏன் எழுதுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே சில சமயம் யோசனையா இருந்திருக்கும். இப்போ நம்ம வலது கையில எழுதும் பொழுது இடது பக்கம் இருக்கிற பிரெயின் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இடது கையில எழுதும் பொழுது ரைட் சைடு இருக்க பிரெயின் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒர்க்னா அதாவது டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். அதாவது எப்பவுமே வந்து ரைட் சைடு யூஸ் பண்றவங்களுக்கு வந்து லெப்ட் சைடு பிரெயின் வந்து ரொம்ப டாமினா இருக்கும். லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ரைட் சைடு பிரெயின் வந்து ரொம்ப டாமினா இருக்கும். அதனால ரெண்டு கையை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ரெண்டு ஈக்குவலா டாமினேட் பண்ணி நல்ல லாஜிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ், அது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நல்ல டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் ரெண்டு கையிலயும் நான் எழுத சொன்னேன். இப்ப நம்ம அபாகஸ்ல என்ன பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் வந்து அபாகஸ்ல ஆன்சர் லைனை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஆன்சர் லைன் சொன்னேன் இல்லையா, எங்க சென்டர்ல இது ஆன்சர் லைன், இது ஆன்சர் பாயிண்ட். சோ இந்த ஆன்சர் லைனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் இந்த வாரம் அப்படிங்கறத வந்து பாப்போம். இது ஒன்ஸ் ராட், டென்ஸ் ராட், ஹண்ட்ரட் ராட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இதை வந்து எப்படி ஆன்சர் கனெக்ட் பண்றது நான் சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறேன், பிளாஷ் கார்ட்ஸ். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரிய ஆரம்பிக்கும். இந்த பிளாஷ் கார்டு பாருங்க, இது ஒன்ஸ் ராட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இது டென்ஸ் ராட், ஒன் டென், தட் மீன்ஸ் இங்க ஒன், இங்க ஒன் போட்டு இங்க ஜீரோ போட்டா டென்ங்கிற மாதிரி. ஓகே, இந்த ஒன்ஸ் ராட்ல பாருங்க, இங்க மேல இருக்கிறது ஃபைவ் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன் நான் இல்லையா, ஃபைவ். கீழே இருக்க ராட்ஸ் எல்லாம் ஒன் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். சோ இங்க பாருங்க, மூணு பீட்ஸ் வந்து மேல ஆன்சர் லைன் தொட்டுன் இருக்கு. இது ஆன்சர் லைன், இங்க சென்டர்ல இருக்க லைன் வந்து ஆன்சர் லைன். ஒன் டூ த்ரீ இல்லையா, மேல இருக்கிறது ஃபைவ். இப்ப நீங்க இப்படி கனெக்ட் பண்ணும், ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். சோ இந்த ஒன்ஸ் ராடோட வேல்யூ எயிட். இங்க டென்ஸ் ராட்ல பாருங்க, ஒரே ஒரு ராடு, இங்க டென்ஸ் டென் வந்து தொட்டு இருக்கு. இப்போ ஒன் நம்ம இங்க ஜீரோ இருக்க மாதிரி நினைச்சுட்டா இது டென் அர்த்தம். இங்க ஃபைவ் எல்லாம் மேல இருக்கு, இங்க த்ரீ எல்லாம் கீழே இருக்கு, த்ரீ பீட்ஸ் கீழே இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. எந்த பீட்ஸ் எல்லாம் ஆன்சர் லைன்ல தொட்டு இருக்கோ அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்க டென் இருக்கு, இங்க எயிட் இருக்கு. சோ இங்க ஒன்னு எழுதிட்டோம்னா ஒன், இங்க எயிட். சோ இந்த பிளாஷ் கார்டோட வேல்யூ எயிட்டீன். கிளியரா இருக்குங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு கார்டு காட்டுற பாருங்க, அதே மாதிரி ஒன், தட் மீன்ஸ் டென், இங்க ஒன் போட்டுக்கணும். இங்க பாருங்க, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். இன்னொரு தடவை சொல்றேன், ஒன் தட் மீன்ஸ் டென், இங்க ஒன் போடுங்க. ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், இந்த பிளாஷ் கார்டு வேல்யூ நைன்டீன், ஒன் நைன். ஓகே, இங்க பாருங்க, எல்லா பீட்ஸும் கீழே இருக்கு, ஃபோர் ஒன் வேல்யூ இருக்கிற பீட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. சோ இங்க மேல பாத்தீங்கன்னா ஃபைவ், இன்னொரு ஃபைவ் இங்க டச் ஆயிருக்கு ஆன்சர் லைன். சோ இந்த பிளாஷ் கார்டோட வேல்யூ 55. ஓகே, இங்க பாருங்க, இங்க ரெண்டு பீட்ஸ் கீழே இருக்கு, இங்க நாலு பீட்ஸும் கீழே இருக்கு. சோ இந்த டென்ஸ் ராட்ல ஒண்ணுமே இல்ல, நோ வேல்யூ. சோ இது ஜீரோ. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒன் டூ, ரெண்டு பீட்ஸ் மட்டும் மேல ஆன்சர் லைன் டச் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த பிளாஷ் கார்டோட வேல்யூ இந்த மாதிரி அபாகஸ்ல நம்ம செட் பண்ணோம்னா இது டூன்னு அர்த்தம். கிளியர், ஜீரோ டூ. அப்பனா இதுக்கு வேல்யூ வெறும் டூ மட்டும்தான். இதுல பாருங்க, உங்களுக்கே இப்ப புரிஞ்சிட்டு இருக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. இந்த மூணு பீட்ஸ் கீழே இருக்கு, ஆன்சர் லைன் டச் பண்ணல. இதுல மூணு பீட்ஸ் கீழே இருக்கு, ஆன்சர் லைன் டச் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ், இங்க சிக்ஸ் எழுதிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் எழுதிக்கோங்க. சோ இதோட ஆன்சர் 66. ஓகே ஓகே, இப்ப நான் சில கார்ட்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸ் நீங்க எழுதிக்கணும். நான் நம்பர் சொல்ல போறதில்ல, வெறும் பிளாஷ் கார்டு மட்டும்தான் காட்டுவேன். அதோட நம்பர் நீங்க எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோல நான் ஆன்சர் சொல்லும் போது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு
செகண்ட் கார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது டென்ஸ் ராட் இது ஒன்ஸ் ராட் சோ இங்க 10 வேல்யூ இங்க எழுதணும் 1 வேல்யூ இங்க எழுதணும் நெக்ஸ்ட் கார்ட் லாஸ்ட் கார்ட் ஒன்லி 5 கார்ட்ஸ் தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு நானு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு 5 நம்பர் சொல்றேன் உங்களுக்கு அந்த நம்பருக்கு இதே மாதிரி நீங்க டிரா பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீக் நான் ஃபிளாஷ் கார்டு காட்டும்போது நீங்க வந்து ஆன்சரை சரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் 22 செகண்ட் நம்பர் 31 தேர்ட் நம்பர் 15 fourth number 67 fifth number 73 okay this 5 numbers இத வரைஞ்சு வச்சுக்கோங்க first நான் காட்டின flash cards க்கு number எழுதிக்கணும் next நான் சொன்ன number க்கு நீங்க flash card வரைஞ்சு வச்சுக்கணும் so next videoல நம்ம clarify பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த classல நம்ம எப்படி add பண்றதுன்றத நம்ம கத்துக்கலாம் addition எப்படி பண்றதுன்றத நம்ம கத்துக்கலாம் okay Thank you.